தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி சென்டாக் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா ஏற்கனவே நமக்கு வந்து பாண்டிச்சேரியில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஐஎம்எஸ் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு எல்லாமே வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு அட்மிஷன்னா அந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் தான் இது டேட் எது வரைக்கும் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரைடே அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் வந்து நமக்கு டைம் இருக்குது ஸோ இது வரைக்கும் வந்து யாராவது அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா விஷயந்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலி ஸ்டெபிலைஸ் பண்ணி நீங்கள் நிறுத்தி நிதானமாக வந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா இப்போ மழை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இம்மிடியேட்டாக வந்து நிறைய பேரால் சில விஷயங்கள் பண்ண முடியாமல் போயிருக்கும் சில சர்டிஃபிகேட்டோ மற்றபடி மற்ற மற்ற விஷயங்களோ அவங்களால் ரெடி பண்ணாமல் போயிருக்குது வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையாவே இருந்திருக்கும் ஸோ அதன் விளைவாக தான் மேபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு நாலு நாள் நமக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம் நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ இது இல்லாத இன்னும் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈவன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அங்கே எவ்வளோ ஃபீஸு தமிழ்நாடு ஸ்டூடண்ட் வந்து இதை அட்டன் பண்ண முடியுமா முடியாதா அப்படி அட்டன் பண்ணனா நாம் என்ன செய்கிறது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதே போல் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ணணும் மாதிரி நிறைய விஷயங்கள் சீட் மேட்ரிக்ஸ் உட் உட்பட நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருந்தீங்க பட் வீடியோவும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு நாலனைக்குள்ளே வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணிடுறேன் அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும் பாண்டிச்சேரி சென்டாக் பற்றிய முழு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணும் உங்களுக்கு இது இதே வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக தெரிஞ்ச விஷயம் சொல்ல உங்களுக்கு சொல்ல விரும்பிய விஷயம் என்ன அப்படின்னா சென்டாக் அப்ளிகேஷன் அதாவது நீட் எழுதின மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஹெச் வெட்டினரி சயின்ஸு இதற்குண்டான அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க நிறைய பேருக்குன்னு தெரியாமல் இருக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்